சூரன்விடுதி டே டூவில் இருக்கும், ஃபைனல் டே. ஸோ கமிட்டியில் இங்கே எல்லாருமே இருக்காங்க, இன்னும் டீம்ஸ் வரல. அதுக்கடையில் சின்ன கேள்விகள் கேட்டுடலாம் கமிட்டி மெம்பர்ஸை வச்சுட்டு. ஸோ சீனியர் பிளேயர் இங்கே நிறைய பேர் இருக்கீங்க அப்படி தானே? ஸோ எல்லோரும் கொஞ்சம் ஹாய் சொல்லிடுங்க. ஓகே ஓகே சூப்பர். ஸோ ஆனால் இப்போ நீங்கள் முன்னாடி உங்கள் காலகட்டத்தில் இருந்த கிரிக்கெட் எப்படி இருந்துச்சு, இப்போ கிரிக்கெட் எப்படி இருக்குது, அதை பற்றி எதாவது சொல்ல முடியுமா? முன்னாடியெல்லாம் அந்த கிரிக்கெட் மைதானங்களை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ அதோட வந்து நல்லா சிறப்பாக வந்து மேம்படுத்தி வந்து இது பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ கிரிக்கெட்டில் வந்து புது புது ரூல்ஸ் எல்லாம் வந்துருக்குது, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி விளையாடுறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா இருக்குது கிரிக்கெட்டில். இப்போ உள்ளது வந்து அது மாதிரி வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லாமல் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஓரளவு கோஆப்ரேட் பண்ணி விளையாடுறாங்க. அதனால் வந்து இப்போ கிரிக்கெட் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஓகேண்ணே, நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படின்னா, நீங்கள் உங்கள் உங்கள் டைமில் நீங்கள் கிரிக்கெட் விளாண்டப்போ இந்த ஸ்கூப் பேட்டு நார்மல் பேட்டுன்னு இப்போ ஒரு கண்டிஷன் போயிட்டுருக்கு. ஆமாம். இப்போ இந்த ஸ்கூப் பேட்டு நார்மல் பேட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நாங்கள் விளாண்ட காலத்துலலாம் பேட்டு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி வெயிட்டாக இருக்கும்ண்ணே? ஆமாம், வெயிட்டாக வெயிட்டாக இருக்கும். அதை எடுத்தா இருக்கும். இப்போ ஸ்கூப் பேட் வந்தோன்னா வெயிட் வந்து லோவாக இருக்குது, அடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. பேட்டு ஹேண்டில் பண்ணுற விதம் வந்து ஸ்கூப் பேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ அது நிறையா கமிட்டியில் அனுமதிக்கிறதில்ல, ஒரு சில போட்டிகளில் மட்டும் அந்த பேட்டை வச்சு விளையாடுற மாதிரி வாய்ப்புகள் அமையுது. ஓகேண்ணா. ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் கிரிக்கெட்டுக்கு, இதுக்கு முன்னாடி நீங்கள் இருந்த டைம்லலாம் இந்த ஸ்லோயர் வேரியேஷன், இப்போலாம் நிறையா வேரியேஷன் போடுறாங்க, ஆஃப் கட்டர் லெக் கட்டர் இதெல்லாம் போடுறாங்க, அந்த டைமில் அதெல்லாம் இருந்துச்சா, அதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அது மாதிரியெல்லாம் முன்னாடியும் போட்டாங்க. அது மாதிரியான திறமையான பந்து வீச்சாளர்கள் புதுசு புதுசாக இப்போ வந்து வெளிநாட்டு பிளேயர்கள் நம்ம நாட்டு பிளேயர்கள்லாம் விளையாடுறதை வச்சு இப்போ வந்து நிறைய வந்து புது புது வீரர்கள்லாம் உருவாகி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. காலம் மாற மாற கிரிக்கெட்டும் அப்படியே மாறிட்டு போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் கூட, நான் எனக்கு தெரிஞ்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இதுக்கு முன்னாடி அந்த 6 ஓவர் மேட்ச் 7 ஓவர் மேட்ச்க்கெல்லாம் வெறும் 20-24 ரன் அடிப்பாங்க, திரும்ப அதுக்கு பந்து போடுவாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா 6 ஓவருக்கு 90 அடிப்பாங்க, 90 அடிச்சாலும் திரும்ப செகண்ட் பேட்டிங் பண்றவங்க அதை சேஸ் பண்றாங்க. சோ அதுக்கு என்ன காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிரிக்கெட் வளர்ந்திருக்கா இல்ல இந்த ஸ்கூப் பேட் இதெல்லாம் வந்தது காரணமா? இப்ப நாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நாங்க சூரன்விடுதி கிரிக்கெட் கிளப் வந்து பல்வேறு பகுதிகளில் போயிட்டு விளாண்டு நிறைய போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கெல்லாம் 3 ஓவர் 4 ஓவருக்கு நாங்கள் ஒரு 15 ரன் அடித்தாலுமே அந்த ரன்னை வச்சே வந்து பீட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு சிறந்த பந்து வீச்சாளர்கள் யோகராஜ், சுரேஷ், முருகராஜ். சூரன்விடுதி கிரிக்கெட் கிளப்பை பார்த்தோம்னா பல்வேறு பகுதிகளில் போயிட்டு பல வெற்றிகள் அடைஞ்சிருக்கேன். ஆலங்குடி பகுதியில் வந்து எங்களோட டீமை கேட்டேன்னா எல்லா டீமுக்குமே தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு பிரபல்யமான ஊர் சூரன்விடுதி. இப்போ அந்த ஸ்கோர் வந்து லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆனது பார்த்தோன்னா வந்து பந்து வீச்சாளர்களோட பந்து வீச்சுக்கு ஏற்ப வந்து மற்றவர்கள் வந்து சிறந்த முறையில் அடிக்க கற்றுக்கிட்டாங்க. அதனால் வந்து ரன்னோட வீதம் வந்து அதிகமாக உயர்ந்திருக்கு. ஆமாம், இப்போ கிட்டத்தட்ட இப்போ மாடர்ன் கிரிக்கெட்டில் ரெண்டுமே மாறி இருக்கணும். இப்போ வந்து நல்ல பேட்டிங் நல்ல பேட்ஸ்மேன் இருந்தாலும் அவங்களுக்கு திறமையாக பந்து போடுற பவுலர்ஸும் இருக்காங்க. ஆமாம். அதே மாதிரி நல்ல பவுலராக இருந்தாலும் அதை கணிச்சு ஆடக்கூடிய பேட்ஸ்மேனும் இருக்காங்க. அப்படி மாறிடுச்சு. ஆமாம், மட்டையாளர்கள் வந்து இப்போ உயர்ந்திருக்காங்க. இப்போ அடிக்கக்கூடிய விதம் உயர்ந்திருக்குது இப்போ, அதனால அதிக ரன் சேருது. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக உங்கள் டீமுக்குண்ணே, இப்போ சூரன்விடுதி டீம் இருக்குல்ல, உங்கள் டீமுக்கு பிடிச்ச எப்படி சொல்கிறது ஃபேவரட் டீம்னா எதா இருக்கும் உங்கள் ஏரியாவில்? நான் சொல்கிறேன், இப்போதைக்கு சிறந்த டீமாக வந்து அறந்தாங்கி எல்என்பி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அறந்தாங்கி எல்என்பியோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகேண்ணே, ஓகேண்ணே, தேங்க்யூ. ஓகே, தேங்க் ஃபுல்லாக கவர் பண்ணி ஒரு ரவுண்டு. ஓகே ஓகே, நன்றி. ஸோ செகண்ட் ரவுண்டு மேட்ச்சு, ஹோல் டிசைடர் மேட்ச்சு யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சித்தாத்திக்காடு வர்சஸ் சூரன்விடுதி. சித்தாத்திக்காடு டாஸை வின் பண்ணி பேட்டிங் தேர்வு பண்ணிட்டாங்க. ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாச்சு குணால். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டோட கேம் சேஞ்சர்னு சொல்லலாம், 6 பாலுக்கு 6 ரன் போடணும் அப்படிங்கிற சமயத்தில் போட்டு கொடுத்தாரு. அந்த வீடியோ பாருங்கள். நான் ஸ்டேக்கில் நிஷாந்த். இந்த மேட்சுக்கு 4 ஓவர், ஒரே ஒரு ஓவர் மட்டும் பவர் பிளே, மொத்தமாக 3 பவுலர் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் பவர் பிளே ஒரு போட வினோத் பவுலிங் எண்டில் ஃபஸ்ட் ஒன் நல்ல ஷாட், அங்கே ஃபீல்டர் கிடையாது, எக்ஸ்ட்ரா கவரில் முதல் பந்தே ஒரு பவுண்டரி. செகண்ட் ஒன் ஒரு கட்டுக்கு முயற்சி டாட் பாலுங்க இங்கே பிஃபோர் லென்த்தில் போன பால் ஒயிட் ரீபால் நேர பாடி லைனில், இது ஒரு சிங்கிளாக மாற்றுவாங்க. நிஷாந்த் ஸ்ட்ரைக்கில் சந்திக்கிற முதல் பந்து நல்ல பவுலிங், பிச் ஆஃப் த பால் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால் போன பால் ஒயிட் ரீவான் நல்ல பவுலிங். இதே மாதிரியே ரெண்டு பந்து போட்டிருக்காரு பிச் ஆஃப் த பாலில் இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். சித்தாத்திக்காடு 8 ரன் ஆடி இருக்காங்க எந்த விக்கெட் இல்லாம. பவுலிங் எண்டில் பிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஒன் நல்ல டிஃபென்ஸ், நல்ல பவுலிங் சொல்லலாம்.
சிங்கிள் செகண்ட் ஒன் ஒரு ரிவர்ஸ் முயற்சி தெளிவான பந்து வீச்சு அந்த பக்கமாக இழுத்து போட்டார் டாட் பால் பணபால் ஒய்டு பிளஸ் ஒன்று நல்ல ஷாட் அங்கே ஃபீல்டர் கிடையாது கேப்பில் போகுது அதிகபட்சமா கரெக்டாக ஜட்ஜ் பண்ணார் அங்கே ஃபீல்டர் டூ ரன் அடுத்த பந்து நல்ல பவுலிங் அங்கே அடிச்சா விக்கெட் இங்கே அடிச்சிருக்காரு அங்கே அங்கே நாட் அவுட் கொடுத்துருக்காரு ஒவ்வொருத்தர் முறையில் இன்னொரு ஓடி எடுப்பாங்க டூ ரன் லாஸ்ட் டூ மோர் இந்த ஓவரில் ஒரு ஃபுல் டாஸ் பால் அதை அப்படியே அள்ளி வெளியே போட்டார் ஹியூஜ் சிக்ஸ் இங்கே நம்ம பேர் வெங்கட் அவர் கொடுத்துருக்காரு லாஸ்ட் ஒன் மோர் ஒரு அரைக்குழி பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு இங்கே ஒன் பவுன்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அம்பேர் ஓவர் ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு 21 ரன் நோ விக்கெட் சித்தாத்திக்காடு ஸோ பவுலிங் ஹண்டில் தேர்ட் ஓவர் போட பாண்டி முதல் பந்து நல்ல பவுலிங் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு ஆக்சுவலாக ஒரு கைது கட்டியிருக்காருன்னா மாலை போட்டிருக்காங்க அதை ரீசன் சொல்லிட்டு வேறு எதுவும் போடலை செகண்ட் ஒன் நல்ல ஷாட் வர விட்டு அடிச்சாரு அங்க ஒரு ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கு ஃபர்ஸ்ட் பால டாட்டா போட்டு அடுத்த பால விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு ஒன் டவுன் பேட்ஸ்மேனா மாத்து கை மூர்த்தி அட்வான்ஸா போனாரு ஷார்ட் பிச்சா போட்டிருக்காரு நல்ல பவுலிங் டாட் பால் ஃபோர்த் ஒன் பேட்ல பட்டிருக்கு பேட்ஸ்மேன் ஆட்டம் வந்து வெளியே போயே ஆகணும் நல்ல ஹைட் இருந்துச்சு ஷார்ட் பிச்சா போட்டாரு ஃப்ரீ ஒன் நல்ல ஷாட் லோ ஃபுல் டாஸ் ஃபீல்டர் கையிலேயே போதும் ஆனால் விக்கெட் கன்சிடர் ஆகாது ரெண்டு ரன்னு மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு 29 ரன்னு ரெண்டு விக்கெட்டும் மூணு விக்கெட்டும் வந்து சாரி இந்த ஃபோர்த் ஓவர் போட வினோத் அவருக்கான இரண்டாவது ஓவர் ஹானிக்கான நாலாவது ஓவர் ஃபர்ஸ்ட் பால் ஒய்டு ரீவான் நல்ல பேட்டிங் அங்கே ஃபீல்டர் இருக்காங்க எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு சிங்கிள் செகண்ட் ஒன் டவுன் த விக்கெட் போய் அள்ளி விட பார்த்தாரு இங்க ஃபீல்டர் பாலுக்கு வந்தாரு கேட்சையும் பிடிச்சிருக்காரு இங்க அடுத்த விக்கெட் ஒரு ஃபுல் டாஸ் பால் அதை அள்ளி போட்டாருங்க ஒரு ஹியூஜ் ஹியூஜ் சிக்ஸ் சொல்லலாம் ஃபிளாட்டா போச்சு நியூ பேட்ஸ்மேன் அவ்வளோ வந்து சூர்யா ஃபர்ஸ்ட் பாலே ஒரு ஆறு நல்ல ஷாட் கவர்ஸில் இந்த தடவை எந்த பக்கமாக பால் போடுறாங்களோ அந்த பக்கமாக ஆடுறாரு இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு நடந்து பவுண்ட்ரி பேக் டு பேக் 6-4 ரெண்டு பெரிய ஷாட் எடுத்துகிட்டு வந்திருக்காரு லஸ்ட் மோர் நல்ல போலிங் நேராக உள்ளே வந்தார் டாட் பால் வெல்கம் பேக் லாஸ்ட் ஒன் மோர் செம்ஸை ஓப்பன் பண்ணார் இங்கே ஒரு நல்ல பந்து நினைக்கிறேன் ஓவர் கொடுத்துருக்காரு அம்பையர் அங்கே ஒரு விக்கெட்டும் கூட 32 ரன் 43 இங்க டார்கெட் சூரன் விடுதி டீமுக்கு செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆக போகுது முத்துக்குமார் ஸ்ட்ரைக்லயும் சரவணா நாலு ஸ்ட்ரைக்லயும் முதல் ஓவர் கூட பஸ் வந்திருக்காரு பவர் பிளே ஒரு முதல் பந்து கேட்ச் பார்க்கலாம் அங்க ஃபீல்டர் மூர்த்தி பாலுக்கு வந்தாரு கேட்ச் பிடிச்சிருக்காரு ஸோ ஒன் ரன் பேட்ஸ்மேனா பாரத் பால்ல விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க செகண்ட் ஒன் நேர இடத்துல வந்து காலில் ஈஸியாக ஒரு ஓடி எடுப்பாங்க சிங்கிள் சரவணன் ஸ்ட்ரைக்கில் தடுவான் நல்ல பிளே நேருக்கு நேராக இங்கே ஃபீல்டர் கையில் ஆடிட்டு ஒரு சிங்கிள் பேக் டு பேக் ரெண்டு வீடுக்கு அப்புறம் அடுத்து பந்து நல்ல பவுலிங் நல்ல கம்பேக் டாட் பால் லாஸ்ட் டூ மோர் பேட்டில் பட்டிருந்தா பின்னாடி கண்டிப்பாக ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கும் டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் டவுன் த விக்கெட் ஆனால் அண்டர்லேயே போயிருக்கு டாட் பால் இதோட இந்த ஃபஸ்ட் ஓவர் முடிவுக்கு வருது 4 ரன் ஆடிருக்காங்க ஒரு விக்கெட் சூரன்விருதி பவர் பிளே முடிஞ்சிருச்சு இந்த சர்க்கிளில் 4 பேர் இருக்க போகிறாங்க இந்த ஓவர் போட ரஞ்சித் அரௌண்ட் த விக்கெட் நல்ல போலிங் குட் லென்த் கரெக்டான இடத்துல போட்டார் செகண்ட் ஒன் நல்ல போலிங் நல்ல நீல அகலத்தில் போட்டிருக்காரு டாட் பால் தேர்ட் ஒன் ஃபுல் ஆஃப் ஸ்டம்பில் ஏறினார் அதன் காரணமாக அவர் உடம்புல பட்டு ஒரு சிங்கிள் ஃபோர்த் ஒன் அம்பேர் காலங்க டாட் பால் ஸோ
உடம்புல பேட்டில் எங்கன்னு தெரியல. இங்கே ஒரு சிங்கிள், அடுத்த பந்து ஸ்லாட்டில் விழுந்துச்சானா, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், அதான் பேட்டில் கனெக்ட் ஆகல, டாட் பால். ரெண்டு ஓவர் முடிஞ்சிருக்கு, 6 ரன் ஆடிருக்காங்க சூரன் விடுதி, ஒரு ஒரு விக்கெட் மட்டும் இருந்து. நீ போலர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க, பார்த்தி போலிங் எண்டில், தேர்ட் ஓவர், பெரிய ஷாட்ஸ் கண்டிப்பாக தேவை, 4-6 பேட்டிங் டீமுக்கு. செகண்ட் ஒன் நல்ல ஷாட், ஒரு இன்சைட் அவுட் மாதிரி ஆடினார் அங்கே ஃபீல்டர் கையிலேயே, அடுத்த விக்கெட் இரண்டாவது விக்கெட் இழக்கிறாங்க சூரன் விடுதி. ஸோ 2 டவுன் பேட்ஸ்மனா வினோத் உள்ள சொல்லி சந்திக்கிற முதல் பந்து பாய் ஸ்டெம்ப்ளே ஆட்டாருங்க, ஹிட் விக்கெட் இங்கே தத்திக்காடி பக்கமாக தான் இருக்குது, ஒரு பெரிய சுற்று டாட் பாலிங்க. அடுத்த பந்து க்ளீன் போல்டு, இந்த ஓவரில் வர்ற ரெண்டாவது போல்டு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, 8 ரன் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த கடைசி ஓவர் ஃபைனல் ஓவர் போட மணி வந்திருக்காரு. ஒரு ஸ்லாயர் ஒன் லெக்கட்டர் மாதிரி எக்ஸலண்ட் லென்த்னு சொல்லலாம், டாட் பால். செகண்ட் ஒன் அகெயின் ஒரு லெக்கட்டர், அந்த அளவுக்கு வித் இல்லை, சிங்கிள். நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் சுரேஷ், ஒரு ஸ்லோயர் ஒன் ஃப்ளைட்டடாக போட்டார், எடுத்துகிட்டு வந்து லெக் ஸ்டம்பில் இங்கே க்ளீன் போல்ட், நல்ல பவுலிங் இங்கே மணி. லாஸ்ட் ஒன் மோர், இந்த டாட் பாலோட சித்தாத்திக்காடு இந்த செகண்ட் ரவுண்டு மேட்சை, போல் டிசைடர் மேட்சை வின் பண்ணி செமிஃபைனலுக்குள்ளே போகிறாங்க. ரெண்டு டீம்மே உள்ளூர் கிரிக்கெட் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.